வெல்கம் டு டெய்லி ரோஸ்ட். வெல்கம். பாலிடிக்ஸ் பேசலாம், பாலிடிக்ஸ் பரதேசி பேசலாம், பாலிடிக்ஸ் வணக்கம். ஹாய் ஹாய். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன வாக்குறுதியில் எதையுமே திமுக நிறைவேற்றவே இல்லை. என்ன இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஒன்று எத்தனையோ விஷயங்கள் சொன்னாங்க, செஞ்சீங்களா? ஒன்றுமே பண்ணல நீங்கள் எங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ நமக்கு ஞாபகம் வரும் விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பட்டியல் போட்டு வச்சுருக்கேன். 2021 தேர்தலில் அறிவித்த திட்டங்களை ஆட்சி கிடைக்கல, அவர் இது பண்ண முடியாது, போச்சு. அது ரொம்ப சோகங்கள். அதை விட்டுருவோம். 2016 எங்க அம்மா அறிவிச்சாங்கல்ல, 11 அறிவிச்சதுல இருந்து ஒரு லிஸ்ட் இருக்கு. அனைத்து ஊராட்சி ஒன்றியங்களிலும் அம்மா இருசக்கர வாகன பழுதுபார்க்கும் மையம் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 20 லிட்டர் அம்மா குடிநீர், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நாள் ஒண்ணுக்கு 20 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட அம்மா குடிநீர் வழங்கப்படும்னு 2011 சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு காமெடியா தான் இருக்குது. ஆனா என்ன விஷயம்னா, இதுல வந்து இந்த பழுதுபார்க்கும் நிலையங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து சொன்னாங்க செஞ்சாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒன்றிய அரசுக்கு ஆதரவு கொடுத்து இருக்கிற வண்டி வாகனத்தை வந்து 15 வருஷத்துக்கு மேலே போனால் அது இடைக்கு தான் போடணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை வந்து மோடி கொண்டு வர்றாரு. அந்த சட்டத்துக்கு மோடி கொண்டு வர சட்டத்துக்கு வந்து ஆதரவாக இப்போ அதிமுக ராஜ்யசபையில் பேசுது. இலவச வைஃபை, பெரிய பேருந்து நிலையங்கள், வணிக வளாகங்கள், பூங்காக்கள் போன்ற பொது இடங்களில் இலவச வைஃபை இணையதள வசதி வழங்கப்படும் 2016. அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் செல்போன் விலையின்றி வழங்கப்படும் 2016. செட்டாப் பாக்ஸ், அரசு கேபிள் டிவி இணைப்பு பெற்றவர்கள் அத்தனை பேருக்கும் செட்டாப் பாக்ஸ் இலவசமாக வழங்கப்படும். கடைசி வரைக்கும் காசு வாங்கிட்டு அதுலயும் 2 வெரைட்டி வச்சு 300 ரூபா 700 ரூபா 1 வாங்கினாங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு வாங்குறதுக்கு 2000 ரூபா ஏழை தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும். வறுமை கோட்டில் உள்ள 60 லட்சம் ஏழை தொழிலாளர் குடும்பங்களுக்கு 2000 ரூபாய் கொடுத்துட போறோம். ஏன்னா தேர்தல் இருக்கு, அதனால கொடுக்க முடியாது, இல்லைன்னா தேர்தல் முடிஞ்சோட கொடுத்துருவோம் அப்படின்னாரு. பிப்ரவரி 12 சட்டசபையில் 2019 அறிவித்தார், பருவமழை பொய்த்ததால் பாதிக்கப்பட்டவர்களை கருத்தில் கொண்டு 2000 ரூபாய் நிதியுதவி அளிக்கப்படும், இதற்காக 1200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் அன்னைக்கே சொன்னார். அந்த வாக்குறுதி எடப்பாடி ஆட்சி முடிகிற வரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை. இது போக 2016 பேங்கிங், அம்மா பேங்கிங் கார்டு திட்டம்னு அந்த அம்மா ஒன்று சொல்லிட்டு போச்சு. அது என்னன்னு கூட யாரும். அது போக அதிக வட்டிக்கு தனியாரிடம் பெற்றுள்ள கடன்களை திருப்பி செலுத்தும் வகையில் 1000 ரூபாய் வரை சுலப தவணையில் செலுத்த வட்டியில்லா கடன் வழங்கப்படும், அதற்கும் அம்மா பேங்கிங் கார்டை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க. அம்மா பேங்கிங் கார்டு வரல, 1000 ரூபா கடனையும் தரல. எப்பா இப்படி எல்லாம் சொன்னீங்களே, இது என்னாச்சுன்னு கேட்டா, தகவல் வரி முறிவு சட்டத்துல கேட்டப்ப அப்படி ஒரு திட்டமே அரசுக்கு இல்லைன்னு எடப்பாடி பதில் சொன்னார். பாரு, கேக்குறவங்க கேனே இருந்தா அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணியிருக்காரு. இந்த அம்மாவுக்காக ஒரு பெரிய வந்து மகளிர் ஓட் பேங்க் ஒன்று உண்டு. அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக 7 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும், 6 தலைமை அரசு மருத்துவமனைகளிலும் கட்டணமே இல்லாத கருத்தரிப்பு மையங்கள் 10 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்படும். ஏன்னா 2000 பின்னாடி, உலகமயமாக்கலுக்கு பின்னாடி கருத்தரிப்பு மையம் அது வந்து ஒரு தொழிலா உருவாயிட்டு இருந்துச்சு. அது அது ஏழை பாளைகளுக்கு வந்து அது அது மேல ஆசையும் இருக்கு, அதுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாத நிலைமை இருக்கு. சரி, அரசாங்கம் இதை சொல்லுது, இதை வாக்குறுதியா சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் அப்படி ஒண்ணு கூட இவங்களால, இவங்க ஆட்சியிலிருந்து 2021 இறங்குற வரைக்கும் அது நடக்க கிடையாது. அமெரிக்காவில் சுதந்திர தேவி சிலை இருப்பது போல் 100 கோடி ரூபாயில் மதுரையில் தமிழ் தாய்க்கு சிலை வைக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் அந்த அம்மா சேர்த்து போய் அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு சிலை வச்சாங்க, அது எடப்பாடி சம்சாரம் சிலை மாதிரி இருக்குன்னு சொல்லி பஞ்சாயத்து ஆகி அந்த சிலையும் தூக்கிட்டு உலகத்திலேயே ஒரு சிலையை வச்சு தொண்டர்கள்லாம் வந்து பார்த்துட்டு, இது எங்க அம்மா இல்ல, இது எங்க அம்மா இல்ல, இது உங்க வீட்டு அம்மா, ஏன் உயிரை வாங்காத எம்ஜிஆர் பக்கத்துல வச்சுன்னு சொல்லி அதுக்கப்புறம் சிலையை தூக்கி தூக்கிட்டு அப்புறம் உண்மையிலேயே ஜெயலலிதா மாதிரி ஒரு சிலையை வச்சு அழுக்கு வெட்டியில மூடி வச்சானுங்க. அந்த கேவலம் பாத்தீங்களா, உண்மையாலுமே ஜெயலலிதா இருந்திருந்தா இவங்க என்ன கதிக்கு ஆளாயிருப்பாங்கன்னு தெரியல. அதுவும் அந்த அம்மா பவர்ல வேற இருந்துச்சுன்னா என்ன ஆயிருப்பாங்கன்னு தெரியாது. ஆளுக்கு ஒரு பொட்டின கஞ்சாவோட உள்ள போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 10 வருஷத்துல ஜெயலலிதா 2 தேர்தலில் வெற்றி அடைஞ்சது, 2 தேர்தலையும் கொடுத்த வாக்குறுதி என்னாச்சுன்னு இங்கே இப்போ பேசுகிற நடுநிலை நக்கிகள் யாருமே கேட்கல. இப்போவும் அவனுக்கு கேட்கல, அவனுங்களோட தொழில் நேர்மையை பாராட்டணும். இப்போவும் வாக்குறுதி என்னாச்சுன்னெலாம் கேட்கல. வாக்குறுதி என்னாச்சுன்னு நடுநிலை கேட்டாங்கன்னா என்ன ஆகும்னு அவனுக்கு தெரியும், ஏன்னா வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஆக மொத்தத்தில் திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து இதுவரை நிறைவேற்றாத ஒரே ஒரு வாக்குறுதி, எடப்பாடி ஓபிஎஸ் உள்ளிட்ட அத்தனை அடிமை அமைச்சர்களையும் அவர்கள் அடித்த கொள்ளைக்காக குவித்த ஏராளமான கோடி குவித்த 1000 கோடி ரூபாய் பணத்துக்காக
தூக்கி உள்ளே வைப்போம் என்று ஒரு வாக்குறுதியை கொடுத்தார்கள். அதை மட்டும்தான் இன்னும் செய்து முடிக்கவில்லையே தவிர மற்ற அத்தனையும் ஒவ்வொன்றா படிப்படியாக பாதியை செஞ்சுட்டாங்க, பாதி செஞ்சே முடிச்சுட்டாங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்கிறேன். கணக்கில் வச்சு வேற பேசிட்டு இருக்காரு. 27 அமாவாசையில் வந்து நாங்கள் வந்துடுவோம் அப்படிங்கிறாரு. 2024 வந்து ஒட்டுக்கா தேர்தல் வரப்போகுது. ஜெயலலிதா ஒரு ஜோசியக்கார டீம் எப்பவுமே வச்சிருந்துச்சு, மலையாள மந்திரி மாந்திரிகர்கள் நம்பூதிரிகள்லாம் அவங்களுக்கெல்லாம் இன்னும் பேமெண்ட் போயிட்டு இருக்கு, அவங்களும் வந்து ஜோசியம் சொல்லிட்டு இருக்காங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். பொதுவாகவே இவர்கள் பேசியது எல்லாமே வந்து பொதுவெளியிலேயே கிடக்குது. அது பற்றி ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து மக்களே பார்க்கட்டும். இந்த இது சமூக வலைத்தளம் ஜெயலலிதாவுடைய வாக்குறுதிகளுக்கு எடப்பாடி பதில் சொன்னதே இருக்கு. இருக்குது, ஆமா, ஜெயலலிதா ஒன்று சொல்றாங்க, துணிச்சலாக ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி பேசின அந்த வீடியோவும் இருக்குது, பார்க்க போறோம். புதிய தொழில் நிறுவனங்கள் அமைக்கும் இளைஞர்களுக்கு 25 விழுக்காடு மானியம் வழங்கப்படும். யாருக்காவது தெரியுமா? ஒரு 2-3 அறிவிப்பு மட்டும் தான் நமக்கு தெரியுது, மீது என்ன அறிவிப்பு நிறைவேற்றணும் யாருக்குமே தெரியல. ஊரக பகுதிகளில் குறு தொழில் முனைவோருக்கு முதலீட்டுக்கான கடன் உதவி வழங்கப்படும். முதல் தலைமுறை இதர சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் புதுமை முயற்சிகளுக்கு 500 கோடி ரூபாய் அளவிலான அம்மா முயற்சி மூலதன நிதியம் ஏற்படுத்தப்படும். அம்மா ஈடு உத்தரவாத நிதியம் 100 கோடி ரூபாயில் ஏற்படுத்தப்படும். அம்மா இருசக்கர வாகன பழுது பார்க்கும் பயிற்சி மையம் ஏற்படுத்தப்பட்டு குறுகிய கால பயிற்சி வழங்கப்படும். இந்த அறிவிப்பு நிறைவேற்றப்படாத ஒரு அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். இது போக ஓபிஎஸ் வந்து ஜனாதிபதியாக போறார், ஒரு சிறிய பறவை என் காதில் சொல்லியது அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. என்ன கொடுமைனா ஓபிஎஸ் ஜனாதிபதியை யோசனை பண்ணி பாருங்க, யோசிச்சு பார்க்கவே கிளுகிழப்பா இருங்க, நல்லா இருக்கும். ஆக்சுவலா யோசிச்சு பாருங்களேன், ஓபிஎஸ் நாளைக்கு ஜனாதிபதி ஆயிடுறாரு. முதல் ஏற்கனவே மந்திரி பதவி கொடுப்பாங்க, ஒன்றிய மந்திரி பதவி கொடுப்பாங்கிற கனவுலதான் வந்து விவேகானந்தர் நினைத்த அந்த உத்தம தலைவர் வந்து யார், உத்தம புதல்வர் யாருன்னா மோடி தானா. அதாவது சின்ன டயர் வந்து ஒரு நக்கு நக்கி விட்டுருக்காரு. பிரதமர் ஒரு டி வியாபாரி, பிரசிடென்ட் ஒரு டி மாஸ்டர், நினைச்சு பார்க்கவே ரொம்ப அற்புதமா இருக்கும். உண்மையில அவர் போய் உட்காருனுங்க, உட்காந்து நீட்டு மசோதா அங்க போகணும், அதுக்கு கையெழுத்து போடுறமா திருப்பி அனுப்புறமாங்கிற பன்னீர் அங்கிருந்து பண்ணணும், தேனியிலிருந்து தூத்தெறின்னு கல்ல தூக்கி அடிக்கணும். இதுதான் நடக்க போகுது, அது நடந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறீங்க. ஓகே, ஒரு தமிழர் ஒருத்தர் வழக்கமா இங்க இருந்து போனா நூலி பன்சம் மட்டும்தான் ஆக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்ப வந்து பன்னீர்செல்வம் தாக்க போறதா சொல்றாங்க. கழுதிக்கு நல்லது நடந்தா செய்தா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கட்டும். ஆனா விஷயம் என்னன்னா, இவர் வந்து வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. ஆனா வந்து வாய்ப்பு இருந்துச்சுன்னா ரெண்டு பேருமே வந்து ஒருத்தர் வந்து டிவிக்கு வித்தேன் அப்படிங்கிற பேரை சொல்லிட்டு கட்டாத ரயில்வே ஸ்டேஷன்ல 73 தான் ரயில்வே ஸ்டேஷனே வருது, 53 அங்க டிவி வித்தேன் இல்லையா, அவரு வந்து இந்தியாவே வித்துட்டு இருக்காரு, இவரு போய் தொடங்கி இருக்கட்டும். ஒரு சரி, அடுத்ததாக ஷாம் கிருஷ்ணசாமி ஆள் யாருன்னு தெரியுமா? தெரியலையே. ஓ, அவரா? ஓகே ஓகே ஓகே, குட்டுவங்க தம்பி தம்பி. ஓகே ஓகே, அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவர் வித்தியாசமான ஒரு உருண்டை பிடிச்சி கொண்டு வந்திருக்காரு. என்னன்னா, திமுக அரசு, தமிழ்நாடு அரசு திமுக வந்து மற்ற மாநிலம் ஜிஎஸ்டி வரி பாக்கியை திருப்பி கேட்குது. இல்லை தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுறா, எச்சக்கல பயல்களா, அடுத்தவங்க காசு பிடுங்கி திங்கிறீங்களே, சோத்த தானே திங்கிறீங்கன்னு கேட்குது. இல்லை அது வந்து இவருக்கு கொடைதான். இவர் என்ன கேட்குறாரு, நீங்க தான் வசதியான மாநிலங்கிறீங்க, திராவிடத்தால் வாழ்ந்து நல்லா இருக்கேன்றீங்க, உங்ககிட்ட இருந்து வர்ற வரி காசை வாங்கி பான்பிராக் மாநிலங்களை முன்னேற்றினா உங்களுக்கு என்ன இது, சமூக நீதிங்கிறதே இருக்கிறவங்க கிட்ட வாங்கி இல்லாதவங்க கிட்ட கொடுக்கறது தானே, அதை போய் நீங்க தடுக்கிறீங்களே, தமிழ்நாட்டு வரிப்பணத்தை வச்சு உத்தரப்பிரதேசத்துல செலவு பண்றதை தடுக்கிறீங்களே, இதுதான் உங்க சமூக நீதியா? என்ன இருந்தாலும் திராவிட பண்ணையாளர்களுடைய மைண்ட் செட் வெளியே வந்துருச்சு பாத்தீங்களா அப்படின்னு வீரமா கேட்டிருக்காரு. ஏங்க, குறைந்தபட்சம் வந்து அவர் டாக்டர் வேற, அவர் டாக்டரும் கூட, டாக்டரும் கூட, அவர் வந்து அவருடைய அறிவு வந்து எங்க அந்த வாங்கிட்டு வந்தாரு தெரியல. அதாவது நிஜமாவே படிச்சு டாக்டர் சீட்டு வாங்கினா புத்தி இருக்கும், ஜெயலலிதா காலனைக்கு டாக்டர் சீட்டு வாங்கினா இப்படிதான் இருக்கும்.
அது மார்க் கேட்டா எப்படி பேசுவான்னு தெரியும் நமக்கு. அதாவது வந்து ஒரு நேரடி நிகழ்ச்சியிலே மாட்டிக்கிட்டாரு. நேரடி நிகழ்ச்சியில வந்து நீங்க எப்படி வாங்கினீங்க, நீட்டுக்கு ஆதரவாக பேசும்பொழுது உங்க பொண்ணுக்கு வந்து நீங்க இப்படி ஜெயலலிதாட்ட சொல்லி தான் வாங்கினீங்கன்னு கேட்கும்போது, இல்லையே என் பொண்ணு வந்து நல்ல மார்க் வாங்கியிருந்தா மெரிட்ல வந்தா அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணி கேட்கிறாரு. ஆமா, இவரு அவரு கால கொடுமை என்னன்னா, அவர் மாட்டி இருந்த மைக்கு பக்கத்துல போன் இருந்ததுனால அங்கிட்ட இருந்து சொன்ன மார்க் வந்துருச்சு. அந்த புள்ள போய் பேசல, அது உண்மையான சொன்னா 800 மார்க் வாங்கின அவருடைய மகள், அதாவது இந்த தம்பியருடைய அக்கா வந்து டாக்டர் ஆயிருக்காங்க அப்படிங்கும்போது அவர்களுக்கான சமூக நீதிங்கிறது வேற அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று ஒரே ஒரு விஷயம், அவ்வளோ வழி இருந்துச்சுன்னா ஒரு சிம்பிளான விஷயம் சொல்லலாம். ஏன்னா இவர் வந்து சியாமும் வந்து மோடியோட பேசி ஒரு, ஏன்னா இவங்க வந்து கூட தான் இருக்காங்க, அதனால் டீல் பண்ணி தரட்டும். தமிழ்நாட்டிலேருந்து வரி வேணால் வாங்காமல் விட்டுட்டோம், அவ்வளோதான். மீது நம்ம வந்து வரிக்கள் நம்மளே போட்டுக்கிட்டு நம்மளே வசூல் பண்ணிட்டு நம்ம ஜிஎஸ்டிலேருந்து விலக்கு கொடுத்துருங்க. வரி வேணும்னா அப்பனு மவனும் திரும்பி நிலங்க வரி வரியாக இருக்கும், பேசி முடிக்க வேண்டியது கட்சி அரசியல் பண்றாரு, சாதி அரசியல் பண்றாரு அவங்க அப்பா. அந்த மக்களுக்கு கூட வாழக்கூடிய பகுதி இந்த தமிழ்நாடு மட்டும்தான், வேற மாநிலத்தில் அந்த மக்கள் கிடையாது. இப்ப சில பேர்லாம் சொல்லிக்கிறாங்க இல்லையா, இந்த நாங்க வந்து அங்கே இருக்கோம் இங்கே இருக்கோம்னு சொல்றாங்க. இவர் யாருக்காக பேசுகிறார்களோ, யாருடைய பிரதிநிதியாக அவர் பேசுகிறார்கள் சொல்லிக்கிறாங்களோ, அந்த மாநில மக்களே நாசமா போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இவங்களுடைய யோக்கியதை என்ன? யோக்கியதை என்ன? நாளை சந்திப்போமா? பாய் பாய். பாலிடிக்ஸ் பேசலாம், பாலிடிக்ஸ் பிரதேச பசங்க பாலிடிக்ஸ் போனா.